ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி எனும் அரிய வகை மரபணு நோய்க்கான மருந்து வருகிற 10ஆம் தேதி முதல் இந்தியாவிலேயே அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நாமக்கல்லைச் சேர்ந்த மித்ரா என்ற குழந்தைக்கு வெளிநாட்டில் இருந்து மருந்து வாங்குவதற்காக பெற்றோர் மேற்கொண்ட நிதி திரட்டும் பிரச்சாரம் பெரும் கவனம் பெற்றது. இதேபோன்று நாட்டில் இந்த மரபணு நோயால் பாதிக்கப்படும் பல குழந்தைகளுக்கும் உலகிலேயே மிகவும் விலை அதிகமானதாக அறியப்படும் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஜோல்ஜென்ஸ்மா மருந்து அமெரிக்காவில் இருந்து வரவழைக்கப்பட்டு செலுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி என்று அழைக்கப்படும் முதுகு தண்டுவட சிதைவுக்கு ரோச்சே நிறுவனம் கண்டுபிடித்துள்ள ரிஸ்டிப்ளாம் என்ற மருந்துக்கு அமெரிக்க மற்றும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன. வரும் 10ஆம் தேதி முதல் இந்திய சந்தையில் இந்த மருந்து அறிமுகம் செய்யப்பட உள்ளது.